Good evening, students. Today we will see the Hindu analysis of 2nd November 2018. First, we will go from the editorial page, page number 8. First news, choked by smog. The article talks about Delhi pollution. Delhi pollution is main cause. Punjab and Haryana area stubble burning. So that's one reason. Aprom anga use panna kudiya vehicles, diesel engines, generators, vehicles use panna alendu varakudiya suits alla pogigal ella velila varudhu. PM 2.5 level is very high. Particulate matter 2.5 micrometer, seriya? So adu romba high level la irukku. உங்களோட நோஸ்ல இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வில் ஸ்டாப் 10 மைக்ரோமீட்டர்ஸ், அந்த லெவலில் இருக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். இது ரொம்ப லைக் ஸ்மால் ஒன், ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில் போகும்போது இட் கெட் இன்சைட் யுவர் லங்ஸ். அப்புறம் உங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் அபவுட் இட் வாஸ் ரிட்டர்ன் இன் த நியூஸ். அப்புறம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் மெயினான ரீசன் ஸ்மோக்குக்கான காரணங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் டபிள்யூஹெச்ஓட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, டபிள்யூஹெச்ஓல யுஎன்இபியோட ரிப்போர்ட், யுனைடெட் நேஷன் என்வயர்மெண்ட் ப்ரோக்ராம், ஏர் பொல்யூஷன் இன் ஏஷியா அண்ட் த பசிபிக் இஸ் வெரி ஹை. 8% ஆஃப் த பாப்புலேஷன் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகாமல் இருக்காங்களாம், லைக் கிளீன் ஏரை பிரீத் பண்ணக்கூடியது. மற்றவங்க எல்லாமே தே ஆர் ஹேவிங் ஒன்லி த பொல்யூட்டட் ஏர், சரியா? அப்புறம் 60% ஆஃப் பாப்புலேஷன் இதுக்கு கீழே வாங்க, 2000 எஸ்டிமேட்டட் ப்ரீமெச்சுவர் மெட்டாலிட்டி இன் டெல்லியில் மட்டும். ப்ரீமெச்சுவர் மெட்டாலிட்டினா வயசில் ரொம்ப முன்னாடி இறக்குறது. ஸோ அது டெல்லியில் 60% பீப்புள் ஆர் லைக் கெட்டிங் அஃபெக்டட் அண்ட் டெத் வந்து ப்ரீமெச்சுவராக நடக்குது. அவங்களோட ஆயுள் காலத்துக்கு முன்னாடி இறந்து போகிறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் பொல்யூஷன். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ஹரியானா பஞ்சாப்ல எல்லாம் உங்களுக்கு ஸ்டபிள் பர்னிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹாப்பி சீடர்ன்ற ஒரு மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இட் இஸ் அ ஃபெயில்யூர் ஒன், ஏன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணலை, அஃபோர்டபுள் கிடையாது. அப்படி வாங்கினாலும் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றப்போ தே ஆர் நாட் ரெடி டு பர்ச்சேஸ். அப்போ கவர்மெண்ட் எவ்வளோ அவேர்னஸ் உருவாக்கியும் ஸ்டில் லைக் பர்னிங் இஸ் தேர் அலார்மிங் சிக்னல். இப்போ போன தீபாவளிக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, த சேம் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நடந்துட்டு தான் இருக்குது. இனி டிசம்பர்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், ஸ்மாக் வந்து ரொம்ப அதிகமாயிரும், லைக் ஃபாக் பிளஸ் ஸ்மோக் சேர்ந்து. ஸோ ப்ரீத்திங் பண்ணுறதே ரொம்ப ஸ்ட்ரக்லிங்காக இருக்கும் அங்கே டெல்லியில். ஸோ தட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மெயினாக இப்போ இதிலிருந்து எப்படி இதை வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த ஸ்டபிள்ஸ் எல்லாம் பயோ லைக் ஃபெர்டிலைசராக மாற்றுறது. எப்படி மாற்ற முடியும்னா, இதை கட் பண்ணி போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டீகம்போஷன் ஆகும் லேண்ட்லேயே. எது கட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக, எதுக்கு இந்த ஸ்டபிள் பர்னிங் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அப்படின்னா, பர்டி கல்டிவேஷன் கேரிப் கிராப் முடிஞ்சு அவங்களுக்கு 1 week கூட டைம், ஒரு 2 இல்லைன்னா 3 weeks தான் டைம் கிடைக்கும். எதுக்குன்னா வீட் கிராப் போடுறதுக்கு, ஏன்னா குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, தே ஹாவ் டு கோ ஃபார் வீட் ஆப்ஷன். அப்போ அப்படின்றப்ப அவங்க வந்து இதை கட் பண்ணி வேலையாட்களை வச்சு ரிமூவ் பண்ணி உங்கள் ஊரில் லைக் லோடு எல்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, ஸ்ட்ரா. அப்போ அதெல்லாம் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுது அனுப்புறதெல்லாம், அங்கே வேலையாட்கள் லேபர் பவர் இல்லை அப்படின்றப்ப இட் இஸ் வெரி டஃப். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நைட்டில் அப்படி கொளுத்தி விட்டாச்சு அப்படின்னா காலையில் வந்து டோட்டல் ஏக்கர் கணக்கான லேண்ட் வந்து ஃப்ரீ ஆயிரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கல்டிவேஷன் பண்ண முடியும். இது ஹாப்பி சீடர் மிஷின் அப்படின்னா அதை கட் பண்ணி போடக்கூடிய ஸ்ட்ராவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுரும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி வீட் பிளான்டேஷன் பண்ணும்போது, வீட்டை பிளான்டேஷன் பண்ணும்போது அது வீட்டுக்கு உரமாக மாறிடும், டீகம்போஷன் ஆகும். தட் இஸ் அபவுட் த ஹாப்பி சீடர் மிஷின். அதுவும் இப்போ பெரிய அளவு டஸ்ட்டை உருவாக்கி விடுது அப்படின்னு சொல்லி அதுக்கும் எகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ பீப்புள் கவர்மெண்ட் இஸ் நாட் டார்கெட்டிங், இல்லைன்னா அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலை, தடுக்கலை. அப்புறம் நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண பயோமாஸாக அந்த ஸ்ட்ராஸை யூஸ் பண்ணுறாங்க. அதையெல்லாம் அதிகப்படுத்தியாச்சு அப்படின்னா வி கேன் ரெடியூஸ் திஸ் ப்ராப்பர் இந்த பொல்யூஷன், அடுத்த வருஷமெல்லாம் வர்றதை கம்மி பண்ண முடியுன்றது அந்த ஆர்டிகிள் சொல்லுது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெஹிக்கிள்ஸ் டெல்லியில் அதிகமாக இருக்குது, அதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்துனீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பப்ளிக் இப்போ மெட்ரோ ட்ரெயினாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணா, மெட்ரோ ப்ராஜெக்டை த மோஸ்ட் பீப்புள் இல் யூஸ் மெட்ரோ சிஸ்டம், டிரான்சிட் சிஸ்டம் பக்காவாக இருக்கும். ஆனால்
நிறைய இடங்கள்ல இந்த மெட்ரோ கனெக்ஷன் இல்லை, பஸ் ஃபெசிலிட்டிஸ் பெரிய அளவு இல்லை அப்படின்றப்போ தே ஆர் கோயிங் ஃபார், ஏன்னா டிப்ளமேட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க, வீட்டில் ஒரு 10 கார் இருக்கும், சரி தே வில் கோ ஒன் லைக் செப்பரேட் செப்பரேட் காரில் போகும்போது பொல்யூஷன். அதுக்கு என்ன சஜஷன்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, பார்க்கிங் சார்ஜ் எல்லாம் நல்லா ஹை லெவலில் ஏற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட்கள் பார்க்கிங் சார்ஜ் ஏற்றினா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ் சஜஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் ரோட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த பொல்யூஷன் லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆட் ஈவன் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ், ஆட் ஈவன் சிஸ்டம் தெரியும் இல்லையா, ஆட் நம்பர் லைக் இத்தனை நாள் இத்தனை இந்த நாளைக்கு ஆட் நம்பர் வண்டிகள் மட்டும்தான் ஓடணும், இந்த நாளைக்கு ஈவன் நம்பர் வண்டிகள் மட்டும்தான் ஓடணும்னு சொல்லி கேஜ்ரிவால் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் இட் இஸ் அ ஃபெயிலியர் ஒன், சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ தே ஹாவ் டு கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ். சிஎன்ஜி கேஸஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் இட் இஸ் வெரி லெஸ். ஸோ தே ஹாவ் டு கோ ஃபார் தட் தோஸ் ஆப்ஷன், ஜெனரலி தே கேன் ரெடியூஸ். உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து அதில் யூஎன்இபியோட ரிப்போர்ட் அப்புறம் டபிள்யூஹெச்ஓட ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு பயங்கர ரிஸ்க் இருக்கக்கூடிய பகுதியாக உங்கள் இந்தியாவை சொல்கிறாங்க. யுவர் கேபிட்டல் ரீஜன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10 cities வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட்லி அஃபெக்டட் சிட்டிஸில் 10 cities இன் இந்தியா. தென் ஹவு இந்தியாவோட கண்டிஷன் எப்படி இருக்கு, நம்ம லைக் 3000 crores வி ஆர் ஹேவிங் சம் பிக் ஸ்டாட்யூ. ஸோ வி வில் டிஸ்கஸ் லாஸ்ட்ல இருக்கு. தென் ஆல்வேஸ் எ ஃபைன் பேலன்ஸ், இட்ஸ் அபவுட் ஆர்பிஐ. ஒய் வி ரெட்டி கவர்னராக இருந்தப்போ ஈஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் லைக் நவ் ஈஸ் அன் கவர்னராக இருந்து அவர் பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அவர் லைக் பதவியில் இருக்கும்போது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுக்கு பதிலாக ஓப்பன் மவுத் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஏன்னா அட்டானமியை பற்றி அங்கேயே அவர் பேசியிருக்காரு. ஏன்னா மானிட்டரி பாலிசி கண்ட்ரோலிங்கில் கவர்மெண்ட்டோட தலையீடுகள் இருக்குன்னு அவருக்கு அன்றைக்கி பண்ண முடியல. ஸோ ஹி டன் இட், ஒரு மேடையில் அவர் பேசினார், அடுத்த நாளே இந்த கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் லைக் ஆச்சாரியான்ற பர்சன் டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பி என்ன பண்ணார், ஒரு கோவாவில் நடந்த மீட்டிங்கில் ஹி ஸ்போக் அபவுட் அட்டானமி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாரு. அடுத்த நாளே ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார், ஸோ அட்டானமி இஸ் இன் குட் கண், அடுத்த நாள் இல்லை நெக்ஸ்ட் டே ஹி ஸ்போக் ஆர்பிஐ இஸ் ஹெல்ப்லெஸ். அப்படின்னா ஹெல்ப்லெஸ் இல்லை, என்பிஐயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக ஆக்ட் ஆயிருச்சு, இல்லைனா அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லி பிளேம் பண்ணியிருந்தது. அதுக்கு பிறகு ஆர்பிஐயோட அட்டானமஸ் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு பயங்கரமாக சர்ச்சைகள் எழும்பினப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னால், வி ஆர் நாட் லைக் அவங்களோட இதில் நாங்கள் தலையிடல் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். இதெல்லாம் இப்படி வெளியில் சொல்கிறனால வருது அப்படின்ற இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. ஃபார் யூ பீப்புள் நோ நீட் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள், ஐ வில் கிவ் சம் மோர் லைக் செக்ஷன் 7 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்பிஐ ஆக்ட் வி வில் டிஸ்கஸ். ஆர்பிஐ எந்த கமிட்டி மூலமாக ஆர்பிஐ வந்துச்சு, ஆர்பிஐ ஆர்பிஐ ஹில்டன் ஜார்ஜ் ஹில்டனா, ஹில்டன் யாங், ஹில்டன் யாங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமா, கமிஷனோட சாரி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமா ஆர்பிஐ உருவாக்கப்பட்டுச்சு. 1934 ஏப்ரல் 1, 1935 நடைமுறைக்கு வருது. பட் இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் தி ஆக்ட் 1934 ஆர்பிஐ ஆக்ட் 1934. அதில் தான் ஆர்பிஐ வந்து எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும். பட் இட் இஸ் கிரியேட்டட் அஸ் அ ப்ரைவேட், இட் இஸ் நாட் அ நேஷனலைஸ்ட் ஆர் அ கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது, இட் இஸ் அ ப்ரைவேட் ஒன். அப்புறம் 1963 அந்த டைம் சாரி 1949 டைம் பீரியடில் யூ ஹாவ் டேக்கன் அஸ் அ நேஷனலைஸ்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது ஆர்பிஐ, நேஷனலைசேஷன் ஆகுது. அது வரைக்கும் இட் இஸ் கன்சிடர் அஸ் அ ப்ரைவேட். அப்புறம் நேஷனலைசேஷன் ஆக்ட் மூலமாக யூ பீப்புள் ஆர் ப்ரொவைடிங் டு கண்ட்ரோல் ஆல் த பேங்க்ஸ் இன் இந்தியா, ரெகுலேட் பண்ணுறது, பேங்க்ஸுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு, பேங்க்ஸை லைக் கமர்ஷியல் பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ஷெட்யூல் பேங்க்ஸ் வாட் எவர் இட் இஸ் இந்த அப்ரூவல் கொடுக்குற எல்லாமே ஆர்பிஐ கையில் கொடுத்தீங்க. அப்புறம் மானிட்டரி பாலிசி, வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் ஆர்பிஐ, இஷ்யூவிங் நோட்ஸ், இஷ்யூவிங் பிரிண்டிங் நோட்ஸ், அப்புறம் கண்ட்ரோலிங் தி கமர்ஷியல் பேங்க்ஸ் சபார்டினேட் பேங்க்ஸ், தென் யா யூ ஆர் ரைட் லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரிசர்ட். ஸோ லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரிசர்ட் விச் மீன்ஸ் வாட் யூ மீன் பை லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரிசர்ட், பேங்க்ஸ் வந்து கிரைசிஸில் போகிற லாஸ்ட் டைமில் ஹி வில் ஹெல்ப் ஃபண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. அப்புறம் நோட் இஷ்யூ பண்ணுறது, பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்கறது, எல்லாமே ஆர்பிஐயோட வேலை. பேமெண்ட் ரெகுலேட்டரி வாட் எவர் இட் இஸ் எவ்ரி திங் கண்ட்ருதி ஆர்பிஐயோட முக்கியமான பொறுப்பு. அப்புறம் இந்த ஆக்டில் தான் உங்களுக்கு செக்ஷன் 7 1934 ஆக்டில், ஆக்ட் வந்து 1934, பேங்க் ஓப்பன் பண்ணது 1935, தட் யூ ஹாவ் டு நோ.
Any doubt in this? So, Section 7, என்னமா சொல்லுது? Government has the authority to direct the RBI to do something. Direction given பண்ணிருது. கேப்பாங்க உங்களுக்கு bank students important. எப்படி இதை பண்ணணும் அப்படின்னா, with the consultant with the RBI governor. RBI governor கிட்டது, பேப்பரில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் details. So if you want, you can go for net. Otherwise, if you want, I will provide notes too. சரியா? RBI கவர்னரோட கன்சல்டேஷன் படி தான் நீங்கள் அதை பண்ணிக்கணும். எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, பேங்க்ஸ் RBI வந்து சில நேரங்களில் இதே மாதிரி கிரைசிஸில் போகும்போது தே கேன் டைரக்ட் அண்டர் செக்ஷன். கவர்மெண்ட் ஹேஸ் த ரைட், செக்ஷன் 7 மூலமாக தே ஹாவ் த ரைட். ஆனால் இட் இஸ் அ சூப்பரிண்டென்டென்ட்ஸ், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி மாதிரி கவர்மெண்ட் அப்போ செயல்படும். இதில் தான் இப்போ மூணு விஷயங்களை இன்டைரக்டாக இன்வோக் பண்ணுற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 7-ஐ இன்னும் இன்வோக் பண்ணலை, ஆனால் இன்வோக் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அவங்க பார்த்துட்ருக்கா சொல்லப்பட்டிருக்கு. மூணு லெட்டர்ஸ் அமைச்சிருக்காங்க. மூணு லெட்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பிசிஏ நாம்ஸை தளர்த்துறதுக்கு. பிசிஏ நாம்ஸ் இப்போ 11 பேங்க், நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், 11 பேங்கில் இருக்குது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா பேங்க்ஸ் எல்லாம் கடன் கொடுக்க முடியலை. ஸோ யூ ஹாவ் டு ரெடியூஸ் இட். அப்புறம் லிக்விடிட்டி அதிகப்படுத்த சொல்கிறாங்க. நீங்கள் எதனால லிக்விடிட்டி? பிகாஸ் ஃபெஸ்டிவல் சீசன், பேங்க்ஸில் இப்போ பணம் இல்லை, மக்கள் கையில் பணம் வேணாம் ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ லிக்விடிட்டி அரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்பிஐ இப்போது ஒவ்வொரு வருஷமும் தே ஹாவ் டு பே டிவிடன்ட் ரைட். அப்போ தே ஹாவ் டு பே. ஆனால் இந்த டைம் பீரியடில் சொல்லும்போது ஃபெப் மந்தில் 50,000 crore மேலே ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தாகணும் அப்படின்றப்ப இந்த லிக்விடிட்டி இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 7-ஐ எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி தான் இந்த டைரக்ஷனே கொடுக்குறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் டைரக்ஷன், பட் இட் இஸ் நாட் அண்டர் செக்ஷன் 7. இது ஒரு ஆலோசனை, ஒரு லெட்டர் தான் அமைச்சிருக்காங்க. அந்த லெட்டர் அமைச்சதுனால தான் இப்போ ப்ராப்ளம் உருவாச்சு. 3 லெட்டர்ஸ். இன்னொரு லெட்டர் என்னது? ஒன்று பிசிஏ, ஒன்று லிக்விடிட்டி, இன்னொன்று எம்எஸ் மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ், இல்லைன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸுக்கு லோன் அதிகமாக கொடுக்கறதுக்கு, எல்லா பேங்க்ஸுக்கும் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு இதே மேடு. ஸோ தீஸ் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன். என்பிஏ ரீசன் எல்லாம் இங்கே சொல்லப்படலை. இந்த மூணு லெட்டர்ஸ் தான் இப்போ கான்ட்ரவர்சியை உருவாகுச்சு. ஸோ ஹவு யூ கேன் ப்ரொவைட் அண்டர் செக்ஷன் 7-ஐ நாங்கள் இன்வோக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் இந்த லெட்டர்ஸ் வந்திருக்கு. அட்ஸ் அ ரீசன் இட் கிரியேட்டட் ப்ராப்ளம். எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு அந்த லெட்டர்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஐ டோன்ட் நோ அபவுட் தட். அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் இருக்கா? ஆர்பிஐ வந்து அட்டானமியாக செயல்படுதா? இப்போ ரெண்டு பிக் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு லிசன். ரெண்டு பிகர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டர் த்ரெட், ஒன்று சிபிஐ, ஒன்று ஆர்பிஐ. சென்ட்ரல் இல்லை, த்ரெட்னா அப்படி அழியிறதுலாம் இல்லை, இண்டிபெண்டன்சி தடைப்படுது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். கவர்னன்ஸ் பார்ட்டில் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ப்ரிப்பேர் நோட்ஸ். இந்த பார்ட் வந்து ஃபுல்லாகவே பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட். இதெல்லாம் உங்களுக்கு தான் கேட்பாங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு இந்த செக்ஷன் 7 கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ ரூமராக இருக்கக்கூடிய விஷயங்களும் அவங்க கேட்க மாட்டாங்க. தே வில் கோ பை கவர்னன்ஸ், ஹவு த லைக் சிபிஐக்கு அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி, இல்லைனா கவர்மெண்டோட தலையீடுகள் அதிகமாக. இட்ஸ் எ சிபிஐஸ் எ கேஜ்டு பேரட் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிறைய வாட்டி நியூஸில் வந்துச்சு. அதே கொஸ்டினை யூபிஎஸ்சி கேட்டாங்க. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் சிபிஐஸ் எ கேஜ்டு பேரட், ஆனால் அடைக்கப்பட்ட கிளி மாதிரி. ஸோ பச்சை கிளி தெரியும் இல்லையா? அச்சா. ஸோ அதுக்கு உங்கள் கமாண்ட்ஸ், நீங்கள் வந்து பேலன்ஸாக எழுதணும். ஸோ இப்போ இந்த ரீசன்ஸ், இந்த கேஸ் ஸ்டடிஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது யூ கேன் ரைட் இட். ஆன் மெயின்ஸில் தான் இது அதிகமாக கொஸ்டின் வரும், ஆர்பிஐ ரிலேட்டட், சிபிஐ ரிலேட்டட். அப்புறம் சிபிஐ இந்த ஆர்டிக்கல் 1 இருக்குது ஒப்பேட் பேஜில், யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். ஐ எம் நாட் கோயிங் டு லைக் அது, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சிபிஐ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நோ நீட். தென் கேட்லாக் ஆஃப் ஆல் தட்ஸ் வேல்யூபிள். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் லேக் ஐடல்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் ஆர் தேர். அப்போ அதுக்கெல்லாம் லைக் கேட்லாக்ஸ் இல்லை. இப்போ லைக் ஏன்னா நிறைய திருடப்பட்டுருச்சு, லைக் ஹைகோர்ட்டே ஷாக் ஆகிருக்கு. டீட்டெயில்ஸே நம்மள்ட்ட கிடையாதான், அவ்வளோ சிலைகள் வந்து கடத்தப்பட்டிருக்கு. வாட் எவர் இட் இஸ், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லைனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை கேட்லாக் போட்டு அதை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ளே ஒன் திங் இஸ் தேர், ஆன்டிக்விட்ஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் 1972. அந்த ஆக்டை மட்டும் அது அதோட டீட்டெயில் இதில் இல்லை. குவான் ஸ்டடி நான் ஏற்கனவே சொன்னேன், தே ஆர் மூவிங் ஃபார் அமேன்மெண்ட். வாட்ஸ் த ரீசன் ஃபார் த அமேன்மெண்ட்? இது யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் போதும். வாட்ஸ் த நீட் ஃபார் த அமேன்? பனிஷ்மெண்ட் இல்லைம்மா, லிசன் இதுக்கு. யா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்கள்கிட்ட ஐடல்ஸ் இருக்குன்னா யூ கேன் ரெஜிஸ்டர்
அப்படின்னா அது திருடப்பட்டதாக இருக்காது. புரிஞ்சுதா? முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ என்னட்ட ஒரு வீட்டில் ஒரு லைக் ஏதாச்சும் ஒரு முன்னாடி காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் ஏதாவது ஒன்று வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை நான் இன்றைக்கி போலீஸ் அதை ரைட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா தட் வில் பி கன்சிடர்ஸ் அ தெஃப்ட். என்னோடய வீட்டில் இருந்ததெல்லாம் சொல்லி நிரூபிக்க முடியாது. ஸோ இப்போ அமேண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கலெக்டர்ஸ் ஆர் தேர், இந்த ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் மாதிரி ஐடில்ஸ் இல்லைனா ஆன்டிக்விட்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் ஆர் தேர். அவங்களோட சேஃப்டிக்காக த கவர்மெண்ட் இஸ் டூயிங் சம் அமேண்ட்மெண்ட்ஸ். மூவ் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. தென் கம் டு தி லாஸ்ட் நியூஸ், த பட்டேல் இன் பிரான்ஸ். இது சோஷியல் அவேர்னஸ் நியூஸ் தான். இது இது என்னோட கருத்தில் முற்றிலுமாக இதில் எழுதப்பட்ட கருத்து தான். சரியா? இட்ஸ் நாட் மை வியூ. ஸோ பட்டேல் ஸ்டாட்யூக்கு இப்போது கிட்டத்தட்ட 2,900 கோடிக்கு பக்கத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. ஒய் தேர் இஸ் அ நீடு? பட்டேல் வந்து இந்தியாவை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு விரும்பினார், இந்தியாவில் அமைதி நிலவ விரும்பினார், இந்தியாவில் லைக் அவர் வந்து அவரோட ப்ரெஸ்டீஜ் அவர் தேடிக்கல, அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இதை அனுமதிச்சிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு இவ்வளோ பெரிய செலவு தேவைதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நர்மதா அந்த சரோவர் டேம் கட்டினப்போ நிறைய பீப்புளுக்கு வீடுகள் இழந்து போன, லேண்டு போச்சு, அவங்களுக்கெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்ட் இன்னும் அலாட் பண்ணலை, அதுக்கெல்லாம் இதை பண்ணியிருக்கலாம். குஜராத்தில் ஹெல்த் கண்டிஷன் இஸ் இன் ஒர்ஸ் கண்டிஷன், அதுக்கு பண்ணியிருக்கலாம். எஜுகேஷனும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேலோட பேரில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், அவரோட பேர் நிலைச்சிருக்கும் வருடங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய ரீசன் தெரியாதவங்க எல்லாம் தே ஆர் அகெயின்ஸ்ட் திஸ் ஸ்டாட்யூ அண்ட் ஆல். த ரீசன் இஸ் த கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் லைக் யுவர் மணி அன்னெசரி. இது இவ்வளோ பெரிய செலவு தேவைதானா நம்ம இருக்கக்கூடிய கண்டிஷனில்? ஸோ இ பீப்புள் ஆர் லைக் திங்கிங் தட் ஹெல்த் கண்டிஷன் இஸ் வெரி புவர், ஏர் பொல்யூஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன், தென் யுவர் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் லைக் ஃபுல்லி ஆஃப் லைக் ஹோல், தென் யுவர் பேங்க்ஸ் ஆர் இன் கிரைசிஸ். மொத்தத்தில் நாடு என்னென்னா அப்படியே பேக்வேர்ட் போயிட்டு இருக்கும்போது யூ ஆர் லைக் கிரியேட்டிங் அன் இமேஜ், ஹி இன்டகிரேட்டட் இந்தியா. ஸோ என்ன நீங்கள் ஒரு நாளைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் போனால் கூட, ஸோ நீங்கள் யாருக்கு தெரியும், பெரிய பெரிய லெவலில் இருப்பீங்க கண்டிப்பாக. பேங்க் மேனேஜராக இருக்கலாம், லைக் கவர்னராக இருக்கலாம், ஆர்பிஐயோட ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக வருவீங்க. நோட் ஸோ எங்கே நீங்கள் வந்தாலும் சரி, சப்போஸ் பிரைம் மினிஸ்டராக கூட வரலாம், நோ ப்ராப்ளம் இன் தட். யா சீஃப் மினிஸ்டராக வரலாம். ஸோ டூ சம்திங் பெட்டர். அப்படி உங்களுக்கு உங்கள் பேர் நிலைக்கணும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோட பேர் நிலைக்கணும்னா டூ சம் குட் ஒர்க். இப்போ அம்மாவை நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மா உணவகம் இஸ் எ பெட்டர் சாய்ஸ். அதனால் நான் சப்போர்ட்டர் கிடையாது, பட் ஐ எம் லைக் சப்போர்ட்டிங் மைக்ரெண்ட்ஸ் பீப்புளுக்கு அதை ஹெல்ப் பண்ணுது இல்லையா. அது மாதிரி நல்ல ஸ்கீம்ஸை பண்ணுங்கள், காலத்துக்கும் உங்கள் பேர் நினைச்சி நிற்கும், உங்கள் பேர் நீங்கள் நினைக்கணும். இதில் நீங்கள் அங்கே பீச்சு அங்கே இங்கெல்லாம் சிலையெல்லாம் வச்சு நோ யூஸ். அது உங்கள் பேரை காமிக்கும் ஆனால் நோ யூஸ். காமராஜரோட சிலை எங்கே எங்கே இருந்தாலும் சரி, ஆனால் காமராஜரோட பேர் எல்லாருக்குமே இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் இருக்குது. நம்மளாம் காமராஜரை பார்த்தது கிடையாது, பட் வி ஆர் ரிமெம்பரிங் பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன் ரெவல்யூஷன் அவர் உருவாக்குனது. இன்றைக்கி நிறைய பேரோட எஜுகேஷன் அவர் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர் அதர் தேன் லைக் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தீமையானவரும் கிடையாது. இவங்க செலை வைக்கிறதுக்கு அவர் அனுமதிச்சிருக்க மாட்டார் உயிரோட இருந்திருந்தா. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நீங்கள் எலெக்ஷன் பர்பஸுக்காக யூ ஆர் கிரியேட்டிங் திஸ் திங்ஸ். இதில் நம்ம உலகத்திலே பெருசு, அதில் ஹிந்து பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் இருந்துச்சு. இட்ஸ் அ கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கே 1,000 பல 1,000 கோடி ஆயிருக்கும் ஒரு நாளைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. அதில் ஒவ்வொரு சிலைக்கும் இந்தந்த ஹைட்டு. நம்ம ஸோ திங்க் அபவுட் இந்தியா, ஹவு இந்தியா இஸ். இது என்னோட கருத்து இல்லாமல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ரிட்டர்ன் ஹியர் குவாண்ட் ஸ்டடி. அதில் எழுதின பர்சன் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட அந்த இன்டெக்ரேஷன் ஹெல்ப் பண்ண ஒரு பர்சனோட ஒரு பையன் தான் எழுதியிருக்கார். ரெண்டு பர்சன், ஸ்ரீனிவாசன்ன்ற பர்சன் ஒன்று, விபி மேனன் அப்படின்ற பர்சன், ரெண்டு பேர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு லைக் அட்வைஸ் கொடுத்தது. ஐசிஎஸ் கேட்டகரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக்ரட்டரி லெவலில் இருந்தாங்க, ஒன்று கேரளாவை சேர்ந்த பர்சன், இன்னொன்று குஜராத் அந்த சைடுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் அவரோட பையன் தான் இதை எழுதியிருக்கார் இந்த ஆர்டிக்கிள். ஸோ இட் வாஸ் ரிட்டர்ன், அவர் அந்த ஸ்டோரிகள் எழுதியிருக்கார். சர்தார் வல்லபாய் பட்டேல் எவ்வளோ ஹம்பிள் பர்சன், டோன்ட் பிளேம் பட்டேல். சரியா? யூ ஹாவ் டு பிளேம் சம்படி எல்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். தென் கம் டு தி பேஜ். இதில் யூபிஎஸ்சிக்கு மட்டும் இந்த டேட்டா பாயிண்ட், நக்சல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் வந்து நோட்டாவுக்கு அதிகமாக ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஸோ தேட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ லைக் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓட்டிங் போலிங்கில் மக்கள் வந்து இந்தியாவில் நிறுத்தப்படுகின்ற கேண்டிடேட்ஸுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலை,
So that is about it was written here. If you want, you can refer it, otherwise leave it. Political issue ananala vena. Time irundhuchuna go and study. Come to the page number, not front page. Page numbers 5 nu nenikiren 7. So very important article. India panna koodiya or move la it is a best move appdi sollalam. Paris climate change agreement pathi ungalku theriyum. 2015 la uruvaakapatta agreement, and the agreement oda implementation time period appo na 2020 la innum adha eppadi implement pannanum nu solli nama innum framework pannala. And America, like Australia, Canada panna country la withdraw pandradhukku ready a irukanga. If people know that ipo Poland la varakudiya December இந்த வருஷத்துக்கான காப் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் நடக்க போகுது. 190 நாடுகள் கலந்துக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி லைக் மைண்டட் கண்ட்ரிஸ், நம்ம எல்லாம் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நாடு, இப்போ பொல்யூஷனை குறைக்கணும், கார்பன் டை ஆக்சைடு லெவலை குறைக்கணும், க்ரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய, நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை மாதிரி ஒரே நிலைமையில் யூஎஸ் எல்லாம் அப்படி இல்லை. தே நெவர் பாதர் அபவுட் கிளைமேட் சேஞ்ச். அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் நிறைய பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் டு பியர் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றாங்க. ஆனால் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த கிளைமேட் சேஞ்சினால, நம்ம வெனின்சுலா இப்படிப்பட்ட லைக் இக்வேட்டர் கீழே சதர்ன் ஹெமிஸ்பியரில் வரக்கூடிய கண்ட்ரிஸ், இல்லைனா நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேன்சர் க்ராஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறதா, இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற கண்ட்ரிஸ்லாம். ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஹாவ் டு டேக் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். அப்போ இந்த லைக் மைண்டட் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னு மீட் பண்ணுறதுக்காக டெல்லியில் தேர் இஸ் கோயிங் டு பி அ மீட்டிங் நடக்க போகுது. அக்டோபர் 10th நினைக்கிறேன், ஸோ நவம்பர் 10th நினைக்கிறேன் இந்த மீட்டிங் நடக்க போகிறது. பட் நோ நீட் ஆஃப் மீட்டிங், மீட்டிங் நடந்தப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு படிச்சுக்கலாம். இந்த லைக் மைண்டட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரிஸ் போட்டிருக்காங்க. 13 கண்ட்ரிஸ் இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட். ஒன்று பேசிக் குரூப், இது பிரேசில் பிரேசிக்னா பிரேசில், சவுத் ஆப்ரிக்கா, இந்தியா, சைனா, இந்த குரூப் கலந்துக்குது. அப்புறம் இந்தியா, சைனா, வெனின்சுலா, ஈரான். ஸோ அது மட்டும் இல்லை, ஐ வில் ரீட் சம் மோர் கண்ட்ரிஸ். If you want, you can copy it from this newspaper. Na idhula ezhudhirukken, she missed to write. Argentina, Bolivia, China, Cuba, El Salvador nanigiran. Apram Ecuador, apram Iran, நிக்கராகுவா, அப்புறம் வெனின்சுலா, மலேசியா, வியட்நாம், சவுதி அரேபியா, இந்தியா. மொத்தம் 13 கண்ட்ரிஸ் கோயிங் டு மீட் இன் திஸ் மீட்டிங். ஸோ லைக் மைண்டட் கண்ட்ரிஸ், இது க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, லைக் மைண்டட் கண்ட்ரிஸ் LMC குரூப் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். லைக் மைண்டட்னா வேறு ட்ரேடுக்கெல்லாம் லைக் மைண்டட் இருக்குது, இதுக்கு லைக் மைண்டட் கண்ட்ரிஸ்னால் இந்த குரூப் தே ஆர் கோயிங் டு மீட். இவங்க சில டிசிஷனை எடுத்துகிட்டு போயிட்டு போலாண்டில் டிமாண்ட் பண்ணுவாங்க, இந்தந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம், what developed countries is going to do. So that's all about that news. அப்புறம் இந்த மீட்டிங் வரக்கூடிய மீட்டிங் எங்கே நடக்குதுன்றதும் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் பேப்பரில் க்வெஸ்சன் கேட்கலாம். பேங்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎன்பிசி கேட்கலாம். யூபிஎஸ்சி தே நெவர் ஆஸ்க், பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். போலாண்டில் தி சிட்டி நேம் கெட்டோவைஸ் அப்படின்ற சிட்டியில் நடக்குது. போலாண்ட், ஸோ தேட் வாஸ் ஆல்சோ இன் நியூஸ். தென் கம் டு தி பேஜ் நம்பர் 10. இந்தியா ப்ரொட்டஸ்ட் சைனா பாகிஸ்தான் பஸ் பயா POK. ஸோ திஸ் பார்ட் இஸ் கால்ட் அஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இதில் சாக்ஸாங் வேலின்ற பிளேஸை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இல்லை, பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சோம்னா இந்த பகுதியெல்லாம் வரும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இட் இஸ் அ டிஸ்பியூட்டட் ஏரியா, நம்ம இதை கிளைம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பகுதி. I hope you people will get something. Map என்னால் கரெக்டாக வரைய முடியாதுமா, புரியுது இல்லை? அச்சா, இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேப் கெட்டிங், இல்லை வேறு எதாவது நினச்சிங்கன்னா நோ. இங்கே சைனா, இங்கே பாகிஸ்தான், இந்த பகுதியில் தான் நான் உங்களுக்கு நேற்றுக்கு சொன்னேன் இந்த இன்டகிரேஷன், யூனிட்டி ஆஃப் இன்டகிரேஷனில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பகுதி. இப்போ இந்த பகுதி வழியாக they started SEPEC corridor, உங்களுக்கு தெரியும் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்,
இதிப்போ கோதர் போர்ட் கோதர் போர்ட்டுக்கு வரும் அங்கேருந்து கடல் வழியாக ட்ராவல் இங்கே சைனாவுக்கு போகும் இந்த பாசேஜ் வந்து இந்த ரூட்டில் இருக்குது இப்போ இதில் பஸ் ட்ராவலை அவங்க ஆரம்பிக்கிறதா நியூஸ் த பிளேஸ் பிட்வீன் ஐ திங்க் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ டுமாரோ தே ஆர் கோயிங் டு டூ திஸ் லாகூர் டு தஷ் குர்கான் தஷ் குர்கான் லாகூர் டு தஷ் ஸோ திஸ் நேம்ஸ் கேன் பி ஆஸ்ட் இந்த பிளேஸுக்கு பஸ் ரூட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க பஸ் நாளைக்கு ரன் பண்ண போகிறாங்க இது டிஸ்பியூட்டட் ஏரியாவில் ஹவு யூ கேன் டூ இட் அப்படின்றது தான் இந்தியா ப்ரொடெஸ்ட் பண்ணுது வாட் எவர் இட் இஸ் தே வில் டூ இட் சரியா ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் நியூஸ் அப்புறம் அதே பேஜில் டென்த் பேஜில் இந்தியா ஹோப்ஸ் ஃபார் யூஎஸ் வேவர் ஆன் ஈரான் ஈரானில் சாங்ஷன் விதிக்கிறதுக்கு இன்னும் 72 hours இஸ் ரிமைனிங் அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன் வில் கம் இன் டு எஃபெக்ட் வித்தின் 72 hours அதில் யூஎஸ் கிட்ட வி ஆர் ஹோப் ஃபார் கெட்டிங் வேவர் வேவர்னா என்னது இப்போ ஈரான்லேருந்து ஆயில் எடுத்தீங்க அப்படின்னா தே வில் இம்போஸ் சாங்ஷன் டு யூ பீப்புள் டு அப்போது நீங்கள் அதை விட்ரா பண்ண வேண்டாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈரான் மோஸ்ட்லி டிபெண்டன்ட் கண்ட்ரி நம்ம ஆயிலுக்கு அப்படின்றப்போ ஆயில் எடுக்காமல் இருக்க முடியாது இப்போ யூஎஸ் கிட்ட வேவர் கேட்டுட்டு இருக்கோம் இந்த 72 hours ஏதாவது விலக்கு கொடுத்தாங்க அப்படின்னா யூ கேன் கண்டினியூ அதர்வைஸ் 2012 நடந்த மாதிரி ஒபாமா ஈரால தே ப்ரொவைடர் ஆனால் ப்ரொவைட் பண்ணலைன்னா இந்தியா வில் சஃபர் அகெயின் சரியா தட் வாஸ் இன் நியூஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆன் எனர்ஜி செக்யூரிட்டி வி ஆர் டிமாண்டிங் ஃபார் தட் அப்புறம் நெக்ஸ்ட் நியூஸ் எக்கனாமிக்ஸ் என்ஆர்ஐ டெபாசிட் சர்ஜ் அஸ் ருபி ஸ்லைட்ஸ் அண்ட் ஆயில் ப்ரைஸ் என்ஆர்ஐ டெபாசிட் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன ஃபாரின் நேஷனல்ஸ் சாரி இந்தியன் நேஷனல்ஸ் ஒர்க்கிங் இன் அப்ராட் ஸோ தேர் டெபாசிட்டிங் லாட் ஏன்னா இப்போ ருபி டிப்ரிஷியேட் ஆகும்போது நீங்கள் அங்கேருந்து பணம் அனுப்புனீங்கன்னா இட் இஸ் அ எக்ஸ்போர்ட் தாம்மா எக்ஸ்போர்ட் தான் பட் இட் வில் ஹெல்ப் ஃபார் கெய்னிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி யாருக்கு இங்கே யார் விட்ரா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் ஸோ அதனால் நிறைய டெபாசிட்ஸ் இந்தியாவுக்கு வருது அப்படின்றாங்க ஸோ தெர் இஸ் அ லைக் சர்ஜ் அப்படின்றாங்க லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது தெர் இஸ் அ சர்ஜ் ஆஃப் $5.7 billion அப்படின்றாங்க ஸோ தேட் வாஸ் இன் நியூஸ் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியும் இல்லையா லைக் ருபி வேல்யூ டம்மி ஆகும்போது எக்ஸ்போர்ட் வில் இன்க்ரீஸ் இம்போர்ட் வில் கோ டவுன் ஸோ ஃபாரின் கரன்சி உள்ளே வந்துச்சுன்னா பெனிஃபிட் ஃபார் யூ பீப்புளாக தான் இப்போ நடக்குது புரிஞ்சுதா கெட்டிங் இது தெரியும்ல இந்த பேட்டர்ன் ஹவு இட் வில் ஒர்க்ஸ் தென் ஜிஎஸ்டி ரெவன்யூ க்ராசஸ் 1 lakh இன் அக்டோபர் ஸோ அது ஸ்டாட்டிக் நியூஸ் தான் பட் ஜிஎஸ்டி இஸ் ஒர்க்கிங் நவ் முன்னாடி ரொம்ப லாஸுக்கு போச்சு திருப்பியும் இப்போ கெயின் ஆகுது இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் இந்தியா இட்ஸ் அன் அவேர்னஸ் நியூஸ் நாட் ஃபார் எக்ஸாம் த நெக்ஸ்ட் நியூஸ் பேஜ் நம்பர் 14 யூஎஸ் ரிவோக்ஸ் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆஃப் 50 இந்தியன் ஐட்டம்ஸ் ஸோ இது இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஜிஎஸ்பி எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்கு ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு தெரியாதுமா ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் அதர்வைஸ் வி கேன் ஸ்டாப் இட் GSP, Generalized System of Preferences. Anybody want to know? Everyone knows. Don't know. Achcha, we'll explain. எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியாது கேட்க மாட்டேங்கிறீங்க ஸோ அவங்க கேட்டாங்கல்ல நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாதுன்ற எனக்கு தெரியும் பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் லிசன் GSP, General System, Generalized System Preferences. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி யூஎஸ் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க இப்போ யூஎஸுக்கு நமக்கு தான் ப்ராப்ளம் இந்தியா இஸ் தேர் பங்களாதேஷ் இட் இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி சாரி அ டெவலப்பிங் கண்ட்ரி இட்ஸ் அ லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி தென் யூஎஸ் இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி இப்போது டபிள்யூடிஓ நார்ம்ஸ் படி தெர் இஸ் அ ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் அது என்ன அப்படின்னா இப்போ யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஜூட் டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜூட் தெரியும்ல சேனல் டிமாண்ட் ஆல்ரெடி பீப்புள் ஸ்டடி ஆ ஸோ தொடங்கியாச்சு ஐ ஹவ் டு ஃபினிஷ் லிசன் ஸோ ஜூட் வந்து யூஎஸில் ப்ரொடக்ஷன்
ஹண்ட்ரட் டன்ஸ்னு தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க, ஹண்ட்ரட் டன்ஸ் ப்ரொடக்ட் டிமாண்ட் இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 90 டன் வந்து அங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10 டன்ஸ் இல்லைனா ஒரு 60 போடலாமா, அப்போ யூல் ஸோ 60 டன் யூஎஸ்லே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க, 40 டன்ஸ் வந்து டிமாண்ட் இருக்குது. அப்போது தே வில் கோ ஃபார் இம்போர்ட், இம்போர்ட் ஆப்ஷன் போவாங்க. இப்போ இம்போர்ட் ஆப்ஷன் போகும்போது அவனுக்கு இந்தியாவிலேயும் ஆப்ஷன் இருக்குது, பங்களாதேஷ்லேயும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்தியாவில் போயிருந்தாலும் ரேட் அதுன்னு தான் வச்சுக்கோங்க, இல்லைனா இங்கே சீப்பராக கிடைக்கும் ஆட்டோமரி, அது அது மேட்ரு கிடையாது. ஆனால் ஹீ கேன் கோ ஃபார் டூ கண்ட்ரீஸ், அதில் ஹி வில் செலக்ட் த ஆப்ஷன் 20 டன்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் 40 டன்ஸ் ஃப்ரம் இந்தியா, சாரி பங்களாதேஷ். ஏன் அந்த இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, பை ஜெனரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்சஸ். கரெக்டாக இங்கே பாதி அங்கே பாதின்னுலாம் கிடையாது. இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி, ஸோ யூ கேன் கிவ் லெஸ் ப்ரெஃபரன்ஸ் கம்பேரிங் டு திஸ் கண்ட்ரி. புரிஞ்சுதா? ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. அதில் இப்போ இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய 50 ஐட்டம்ஸ் யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறாங்க, ரைஸ்லேருந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் போட்டிருக்காங்க, ஆயில் எக்ஸட்ரா. அந்த 50 ப்ராடக்ட்ஸுக்கு முன்னாடி டியூட்டி ஃப்ரீ இது ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்தியாவிலேருந்து வாங்கக்கூடிய இந்த பொருள்களுக்கு ஃப்ரீ டு ட்ரேட். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிவோக் பண்ணிட்டாங்க, அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. நவ் இந்தியா கான் லைக் ஜெனரலைஸ் ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் மூலமாக யூஎஸ்க்கு நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா ட்ரம்போட பார்வைக்கு இந்தியா இஸ் அ டெவலப்ட் கண்ட்ரி. நீங்கள் இப்படியெல்லாம் சில கட்டினா அப்புறம் என்ன நினைப்பாங்க? ஆ ஸோ தட்ஸ் ஆல் இன் நியூஸ். So questions for today's session, which one of the following, first question, which one of the following mountain ranges is spread over only one state in India? First one Satpura, second Aravalli, third Sahyadri. Select the correct code. A1 and 2 only, B2 and 3, C1 and 3, D none of the above. Then second question, consider the following statements about intertropical convergence zone, ITC is it? Only geography can answer, geography students can answer. First statement, the zone experienced low precipitation. Second, the zone experienced high humidity. So select the correct statements. A1 only, B2 only, C both 1 and 2, D neither 1 nor 2. Then third question, the term IFY quotient, IFFY quotient, was in news recently. What is it related to? A real estate, then B equalization levy, then C fake news, D open market operation. Then fourth question, regional anti-terrorist structure RADS is associated with which of the following organization? A BRICS, B G4, C European Union, D SEO. Then fifth question, a place called Umru was in news recently, where is it located? A Ladakh, B Odisha, C Pondicherry, D none of the above. So that's all for today's session. Please answer for this question. Thanks a lot.